அண்மை செய்தி, கோவில் ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவித்து தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு வழங்கியது போல் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் மற்றும் பொங்கல் கருணைத் தொகையாக 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றவுடன் திருக்கோவில்களின் வளர்ச்சிக்கும் திருக்கோவில் சொத்துக்களை பாதுகாக்கவும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும் திருக்கோவில் பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கொரோனா நோய் தொற்று காலத்தில் மாத ஊதியம் பெறாத பூசாரிகள் மற்றும் இதர அர்ச்சகர்களுக்கு ஊக்கத்தொகை 4000 மற்றும் 15 மளிகை பொருட்கள் கொண்ட தொகுப்பு வழங்கப்பட்டதாகவும் துறை ரீதியிலான ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், இசைக்கலைஞர்கள் முதலானவர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த ஓய்வூதியம் 1000-3000 உயர்த்தி வழங்கி ஆணையிடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிராம கோவில் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் 3000-4000 உயர்த்தி வழங்க ஆணையிடப்பட்டது என்றும் திருக்கோவில் பக்தர்கள் மொட்டை போடுவதற்கான கட்டணத்தில் விலக்களித்து அப்பணியை மேற்கொள்ளும் நபர்களுக்கு மாதந்தோறும் 5000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு 2 செட் புத்தாடைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவ்வாறே தற்போது அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 1 லட்சம் மற்றும் அதற்கு மேல் ஆண்டு வருவாய் வரப்பெறும் திருக்கோவில்களில் பணிபுரியக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கு 1ஆம் தேதி அதாவது ஜனவரி 1, 2002 முதல் அகவிலை விழுக்காடிலிருந்து 14 விழுக்காடு உயர்வு செய்து 31 விழுக்காடாக நிர்ணயம் செய்து வழங்க உத்தரவிடப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதன்படி அர்ச்சகர்கள் மற்றும் சீட்டு விற்பனையாளர்களுக்கு 2500, காவல் பணியாளர்களுக்கு 2200, துப்புரவு பணியாளர்களுக்கு 1400 மாத சம்பளம் உயரும் எனவும் இதன் மூலம் சுமார் திருக்கோவில் பணியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் ஆனால் ஆண்டொன்றுக்கு ரூபாய் 25 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படுவது போல் இந்த சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் பணியாற்றும் முழு நேரம், பகுதி நேரம், தொகுப்பு தினக்கூலி உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் 1000 வழங்கப்பட்டு வந்த பொங்கல் கருணைத் தொகை இவ்வாண்டில் 2000 உயர்த்தி வழங்க உத்தரவிடப்படுவதாகவும் இதனால் இந்த ஆண்டு ரூபாய் 1.5 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் எனவும் அந்த அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கியது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு உயர்த்தி வழங்கப்படும் மற்றும் பொங்கல் கருணைத் தொகையாக 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.